வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஜூன் 9 குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சாச்சு. டிஎன்பிஎஸ்சி இன்னும் கொஞ்ச நாளில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வெளியிட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடியே ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கேள்விகளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேபி இதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம். பாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நிக்டோ ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுவோமா? பொது அறிவு. ஃபஸ்ட் கொஸ்டின், திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஸ் டேஸ் ஆகும். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். அடுத்த கேள்வி, கீழ் காண்பவற்றை பொறுத்துக. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, 2143. அடுத்த கேள்வி, கீழ் காண்பனவற்றை பொறுத்துக. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 4321. அடுத்த கேள்வி, நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, நகராட்சி ஆணையர். அடுத்த கேள்வி, வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, மார்டின் லூதர் கிங். அடுத்த கேள்வி, சமக்ரா சிக்ஸா அபியான் திட்டத்தின் நோக்கம். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. அடுத்த கேள்வி, அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, சசி தரூர். அடுத்த கேள்வி, மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, 3142. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி, கூற்று மற்றும் காரணம் வகை. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏ விற்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 மட்டும். அடுத்த கேள்வி, ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, குதிரை. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, 4123. அடுத்த கேள்வி, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 2004. அடுத்த கேள்வி, மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டாஸ் ஆகும். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, டிசம்பர் 10. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, 2 4 1 3. அடுத்த கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்றியது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3 மட்டும். அடுத்த கேள்வி, எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 1991 ஆண்டின் தொழிற்கொள்கை. அடுத்த கேள்வி, உழவர் கடன் அட்டை கேசிசி 1998 யாரால் தொடங்கப்பட்டது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது.
அடுத்த கேள்வி. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, ரூபாய் 10 லட்சம். அடுத்த கேள்வி. டாஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்ஃபாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, காக்கோரி சதி வழக்கு. அடுத்த கேள்வி. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, சித்தரஞ்சன் தாஸ். அடுத்த கேள்வி. தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ரெட்டமலை சீனிவாசன். அடுத்த கேள்வி. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, பொய்யா விளக்கு. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, ஆப்டிடியூட்ல வரக்கூடியது. அடுத்த கேள்வி. ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டாஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, முசிறி. அடுத்த கேள்வி. 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, நீலகிரி. அடுத்த கேள்வி. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, பேரா சுந்தரம் பிள்ளை. அடுத்த கேள்வி. ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, காலமும் இடமும். அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 2018. அடுத்த கேள்வி. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டாஸ் ஆண்டுகள்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, 8 ஆண்டுகள். அடுத்த கேள்வி. இந்தியா 2018 எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, திணை வகைகள். அடுத்த கேள்வி. கூற்று காரணம். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அடுத்த கேள்வி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-2024 ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டாஸ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, ரூபாய் 3512.85. அடுத்த கேள்வி. இது எல்லாமே ஆப்டிடியூடு தான். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 137.5 மீட்டர். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 720. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, 3:5. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ரூபாய் 125. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, A+C+H. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, 5 பவர் 1. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 1. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 2000 மீட்டர் கியூப். அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 1:2. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, ஏ பி. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, 25. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 34 மீட்டர். அடுத்த கேள்வி.
பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, முன் கடைவாய் பற்கள். அடுத்த கேள்வி, கீழ் காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயா உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, சுக்ரோஸ். அடுத்த கேள்வி, எக்கூற்று தவறானது, டாஃப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும். அடுத்த கேள்வி, சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, சரியான இணைகளை தேர்ந்தெடு. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, ஒன்று மற்றும் மூன்று சரியானது. அடுத்த கேள்வி, அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது, இதற்கு காரணமான பூஞ்சை எது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? பாஸ் இந்த கேள்வி தான் கேள்விக்குறியாக இருக்குது, ஏன்னா சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம். இந்த ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுக்கல. டிஎன்பிஎஸ்சி டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிடும் போது இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்ப்போம். ஒருவேளை இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. அடுத்த கேள்வி, எந்த நாட்டில் 2023 ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, ஜப்பான். அடுத்த கேள்வி, சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும். அடுத்த கேள்வி, தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டாஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, கஜ்ராஜ் சுரக்ஷா. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, எலிஃபண்டா குகை மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி, வங்க பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கேள்வி, தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, பாமன் ஷா. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, கியூனிஃபார்ம் கல்வெட்டுகள். அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைகளை வலியுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, ஒன்று மற்றும் இரண்டு மட்டும். அடுத்த கேள்வி, அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, ஏ தவறு ஆர் சரி. அடுத்த கேள்வி, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, ஜனவரி 9. அடுத்த கேள்வி, யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்த கேள்வி, 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டாஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, ரிஸ்ரா. அடுத்த கேள்வி, மனித மேம்பாட்டு குறியீட்டில்
அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக 2016 ஆம் ஆண்டின்படி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1, 4, 2, 3. அடுத்த கேள்வி, தவறான இணையை கண்டுபிடி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 3 மற்றும் 4. அடுத்த கேள்வி, நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி துணைத் தலைவர். அடுத்த கேள்வி, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்த கேள்வி, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி பகத்சிங். அடுத்த கேள்வி, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும். அடுத்த கேள்வி, தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ மா சிங்காரவேலர். அடுத்து மேக்ஸ் குவஸ்டின், இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ 24. அடுத்த கேள்வி, விஜயநகர பேரரசில் அறிமுகமான டாஸ் நாணயம் பகோடா எனப்பட்டது. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி தங்கம். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 மட்டும். அடுத்த கேள்வி, அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்தர். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ அதியமான். அடுத்த கேள்வி, இந்த குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ அவித்தல். அடுத்த கேள்வி, பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ தொழில். அடுத்த கேள்வி, அக்சைச்சின் டாஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி இந்தியா. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஏ சரி ஆனால் ஆர் தவறு. அடுத்த கேள்வி, தமிழக அரசு டாஸாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 15 ஜூலை. அடுத்த கேள்வி, 2022-23 ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24% எதிராக டாஸ் சதவீதம் வளர்ச்சியடைந்தது. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி 8.19. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட். அடுத்த கேள்வி, அடுத்து வரக்கூடிய எல்லாமே மேக்ஸ் தான். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 99. அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 60 லிட்டர். அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 270. அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி 82. அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 9. அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி பேத்தி. அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 10 நாட்கள். அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி
708.75. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, ரூபாய் 1180. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 200. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 1:91. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 25%. கடைசி கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, 2. பாஸ், 100 ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் பொது அறிவு க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்யூ. டேய் டேய் வேணாடா வேணாடா டேய் வேணாப்பா சொல்றா கேளுங்கய்யா.